வீட்டில் உடை மாற்றும் போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த கணவரின் நண்பரை திட்டிய மனைவியை கணவர் கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெருங்குடியை அடுத்த கள்ளுக்குட்டையைச் சேர்ந்த உதயகுமாரின் மனைவி மணிமேகலை வீட்டில் உடைமாற்றிக் கொண்டிருந்த போது உதயகுமாரின் நண்பர் குடிபோதையில் வீட்டினுள் நுழைந்துள்ளார். இதனால் மணிமேகலை கோபமடைந்து அவரை திட்டியதால் ஆத்திரமடைந்த அவரின் கணவர் மணிமேகலையை சரமாரியாக கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பியோடினார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பேரூராட்சியில் சிறப்பு குறைதீர்ப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் 18 வார்டுகளுக்குட்பட்ட பொதுமக்களின் குடிநீர் வசதி, வீட்டுமனை பட்டா, சாலை வசதி, அடிப்படை வசதி மற்றும் தேவைப்படும் சான்றுகள் சம்பந்தமான கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இந்த சிறப்பு குறைதீர்ப்பு திட்ட முகாமில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி சார்பில் மட்கும் குப்பை, மட்கா குப்பைகளை பிரித்து வழங்குவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியை நகராட்சி ஆணையர் வினோத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் டெங்கு, நிலத்தடி நீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் கோவில் வளாக பகுதி, கோவில் கோபுரங்கள் மற்றும் மாட வீதிகள் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வாரசந்தையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் வாரசந்தை மற்றும் கடைவீதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்திய 20 கடைகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அங்கு பயன்படுத்திய கேரி பேக், டீ கப் போன்றவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை எஸ்ஆர்எம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் அகில இந்திய பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம், குழந்தை கடத்தல், குழந்தை தொழிலாளர், குழந்தைகளின் உரிமைகள், குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வளர்ப்புறம் கிராமத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட பொதுமக்கள் பட்டா மாற்றம், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை தொடர்பான மனுக்களை அளித்தனர். இதில் செய்யாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் கலந்து கொண்டு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த மங்களூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க ஆவணங்கள் பெறும் முகாம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கல்வி உதவித்தொகை, மானியங்கள் போன்ற பல்வேறு உதவிகளை சுலபமாக பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக UDID எனும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதற்காக நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர். கோவை மாவட்டம் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் 76 விலையில்லா மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்த அவர், தமிழக அரசு தொடர்ந்து மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை கொடுத்து வருகிறது எனவும், மாணவர்கள் மடிக்கணினிகளை அறிவியல் பூர்வமாக பயன்படுத்த வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜீவரத்னம் என்பவர் குடும்பத்துடன் சீரடிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் நகை மற்றும் 5,000 ரூபாய் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ஜீவரத்னம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாழ்வச்சகோஷ்டம் கிராமத்தில் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்ப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் முதியோர் ஓய்வூதியம், பட்டா மாறுதல், பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்பட அனைத்து துறை சார்ந்த தேவைகளுக்கு உடனடி தீர்வு காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசின் உதவிகளை பெறும் வகையில் இந்த சிறப்பு குறைதீர்வு முகாம் அமைந்ததால் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் முகாமில் கலந்து கொண்ட கிராம மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கெட்டிசமுத்திரம் ஊராட்சியில் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். முகாமில் முதியோர் ஓய்வூதியம், பட்டா மாறுதல், வாரிசு சான்று, வீட்டுமனை பட்டா என 500 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.